கொட்டும் மழையில் உண்ணாவிரதம். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் 32 மணி நேர உண்ணாவிரதம். சென்னை பனகல் மாளிகை சமூக நல இயக்குனர் அலுவலகம் முன்பு 29/9/2023 அன்று தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் மாநில மையம் சார்பில் மாநில தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 32 மணி நேர உண்ணாவிரதம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர்கள் மூர்த்தி, அபராஜிதன், மிக்கேலம்மாள், குப்புசாமி, கனகவேல் மற்றும் மாநில செயலாளர்கள் பிச்சுமணி, ரவி, ஜெயந்தி, குணா, சங்கரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். டிஎன்ஜிஇஏ மாநில தலைவர் தமிழ்செல்வி உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்தார். மாநில பொது செயலாளர் நூர்ஜஹான் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். டிஎன்ஜிஇஏ மேனாள் பொது செயலாளர் பாலசுப்பிரமணியன், டிஎன்ஜிஇஏ மேனாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன், டிஎன்ஜிஇஏ மேனாள் மாநில துணைத் தலைவர் கண்ணன், டிஎன்என்எம்ஏபிஏ மாநில பொது செயலாளர் மாயமலை, டிஎன்ஐசிடிஎஸ்ஓயுஎஸ் பொது செயலாளர் வாசுகி, டிஎன்ஹெச்ஆர்இயுஏ மாநில பொருளாளர் பரமேஸ்வரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நடைபெற்ற இந்த உண்ணாவிரதத்தில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டி கொட்டும் மழையிலும் கும்மி அடுத்தும் ஒப்பாரி வைத்தும் முழக்கங்கள் எழுப்பியும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். பிச்சை எடுத்து
அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே அச்சம் என்பதில்லையே அனைத்து முறைகள் தூள் தூள் அனைத்து முறைகள் தூள் தூள் ஆன வந்த தூள் தூள் ஆன வந்த தூள் தூள் தமிழக அரசே தமிழக அரசே உண்ணாவிரதத்திற்கு இடையில் மாநில பொதுச் செயலாளர் நூர்ஜஹான் நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு பிரத்யேக பேட்டியில் கூறுகையில், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த அதிமுக ஆட்சியில் பலமுறை சந்தித்தும் கூட எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சி மலர வேண்டும், இவரே முதல்வராக வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருவதற்காக பட்டி தொட்டியெல்லாம் பறைசாற்றி முதல்வர் பதவியில் உட்கார வைத்தோம். அவரும் தேர்தல் வாக்குறுதியாக சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவோம், அதே போல குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்குவோம், காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அறிவித்தார். ஆனால் இன்று வரை தேர்தல் வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு இன்று வரை அரசு துறை காலி பணியிடங்களில் பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு என்பது வழங்கப்படவில்லை. பதவி உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது சத்துணவு திட்டத்தில் காலி பணியிடங்கள் 50,000 மேற்பட்ட காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நிரப்ப வேண்டும். காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர் சங்கம் மனதார வரவேற்கிறது, பாராட்டுகிறது. அதை சத்துணவு திட்டத்தின் மூலமாக அமுல்படுத்த வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாது ஓய்வூதியமாக பெறக்கூடிய ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 2,000 ரூபாய் வழங்கப்படுகிறது அரசாங்கம். மோப்ப சக்தி இழந்த காவல்துறை நாய்க்கு கூட இன்று 9,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. பூசாரிகளுக்கு கூட 4,000 ரூபாய் ஓய்வூதியம் என்பது வழங்கப்படுகிறது. ஆனால் சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து ஓடாக தேய்த்து உழைப்பை எல்லாம் விட்டுவிட்டு வீட்டுக்கு செல்லக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு 2,000 ரூபாய் பென்ஷன் என்பது வழங்கப்படும் சூழ்நிலையில் இன்றே அனைவரும் பள்ளியை விட்டு செல்லும் போது ஒரு தட்டை வாங்கி வைத்து செல்லக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. கருணை அடிப்படையில் வாரிசு பணி ஆண்களுக்கும் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது அனைவருக்கும் பதவி உயர்வு வழங்க வேண்டும். மகப்பேறு விடுப்பு அரசு துறைகளில் வழங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் பெண்களுக்கு, சத்துணவு ஊழியர் பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு 12 மாதம் வழங்க வேண்டும். எரிபொருள் மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். இன்றே ஹைஜீனிக்கா சத்துணவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்றாங்க. எரிபொருள் கேஸ் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா காலை உணவு திட்டத்தை ஒரு குழந்தைக்கு 1.25 ரூபாய் கொடுக்கறாங்க. சத்துணவு திட்டத்துல வெறும் 50 பைசா கொடுக்கறாங்க. இன்றைய விலைவாசி உயர்வுக்கேற்ப 1,350 ரூபாய் சிலிண்டர் போட்டு வாங்கி சமையல் செய்வது என்பது கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது. இப்படியான ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பெருந்துரல் முறையீடு இதை சென்னையிலே நடத்துறோம். அதுக்கு அடுத்தபடியாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு கடந்த 17ஆம் தேதி இரத்த கையெழுத்து இயக்கம், சத்துணவு ஊழியர்கள் அனைவரும் தன்னுடைய உதிரம் சிந்து உரிமை மேற்போம் என்ற அடிப்படையில் தன்னுடைய இரத்தத்தால் கையெழுத்து இடப்பட்டு முதல்வர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர் வழியாக அனுப்பி வைத்தோம். அதுவரை கூட இன்று அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. பேச்சுவார்த்தை பலமுறை நடத்தும் கூட திட்டம் சார்ந்த கோரிக்கை கூட நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகளுக்கு மனமில்லாத சூழ்நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து 2 நாட்கள் 32 மணி நேர போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் காலை 10 மணிக்கு மாநில தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் போராட்டம் என்பது துவங்கப்பட்டது. துவக்குறையாக அரசு ஊழியர்கள் சங்கத்துடைய மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி அவர்கள் துவங்கி வைத்தார். பொதுச் செயலாளர் நூர்ஜஹான் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாழ்த்துறையாக சாயி கண்ணன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார். எம் சுப்பிரமணியன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார். பாலசுப்பிரமணியன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார். முன்னாள் மாநில நிர்வாகிகள் அனைவரும் தொடர்ந்து எங்களோட தோழமை சங்க நிர்வாகிகள் தொடர்ந்து இருக்கிறார்கள். நாளையும் வாழ்த்துறை வழங்குவதற்காக அனைத்து தொழிற்சங்க தோழர்களும் வருகையை தர இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் தங்களை வருத்தி கொண்டு காந்திய வழியில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறோம் என்றும்
நாளை 6 மணி வரை இந்த போராட்டம் தொடரும் உடனடியாக மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் நூர்ஜஹான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க